ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலகல் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமலா பாலை பத்தி. அமலா பால் பாத்தீங்கன்னா வந்து ஏஎல் விஜய்க்கும் அமலா பாலுக்கும் காதல் திருமணம் ஆகி இருவரும் வந்து மனஸ்தாபத்தால பிரிய போறாங்க, அதாவது விவாகரத்து பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்து பாத்தீங்கன்னா சிலரிடத்துல மட்டும் இல்லாம பலரிடத்துலயுமே வந்து சோகத்தையும், ஏன் இவங்க இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாமே அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா அமலா பாலுடைய நண்பர்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா மோகன்லால் கிட்ட போயிட்டு முறையிட்டு, அதாவது நீங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்தா அமலா பால் வந்து டைவர்ஸ் பண்ற முடிவை மாத்திப்பாங்க அப்படின்ற மாதிரியான சொல்லி அவரும் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎல் விஜய் பாத்தீங்கன்னா வந்து மோகன்லாலுக்கு வந்து மிகவும் தெரிந்தவர் அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் இல்லாம ரன் பேபி ரன் போன்ற படத்திலையும், அது லைலா ஓ லைலா போன்ற படத்திலையும் வந்து மோகன்லாலுக்கு ஜோடியா நம்மளுடைய அமலா பால் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தின் மூலமா வந்து அவங்க பெரிய பேர் வாங்கினாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக அவங்களுடைய மரியாதை, அதாவது அவர் மேல அவங்க வச்சிருக்க மரியாதை காரணமாக வந்து அவர் பேச்சு அவங்க கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவால இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அமலா பால் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரை அவங்க பார்க்க கூட விரும்பல, அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரியான முடிவுலயே அவங்க இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் கலக்கல் சினிமா.